நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, மணப்பாடு சர்ச்சு தான் வந்திருக்கோம். மணப்பாடு சர்ச்சில் என்னெல்லாம் இருக்குங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். மணப்பாடு சர்ச்சு வந்து ஒரு ஃபேமிலியை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த சுற்றி கடல் நடுவில் ஒரு சர்ச்சு, அப்புறம் சவரியர் வாழ்ந்த குகை, எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம மணப்பாடு சர்ச்சுக்கு வந்துட்டோம். சர்ச்சு பார்த்தீங்கன்னா பூட்டி இருக்குது. அப்படியே இந்த சைடு கடற்கரை இதை பாருங்கள், வியூஸ் வியூ பாயிண்ட்டை பாருங்கள். கடற்கரை வியூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு, நல்லா கடல் காற்று செமையாக இருக்குது. வியூ பாயிண்ட் அங்கே ஆட்கள்லாம் குளிச்சிட்டு இருக்காங்க. அப்படி கோயில் பூட்டி இருக்கு, சைடில் சைடு வாசலேருந்து திறந்துருக்கான்னு வேணால் பார்க்கலாம் வாங்க. உள்ளே சைடு வாசல் திறந்துருக்கு, வாங்க உள்ளே போய் பார்ப்போம் கோயிலுக்குள்ளே. கோயில் அமைதியாக இருக்குது. மணப்பாடு சர்ச்சு ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறம் இங்கே வரேன். மன நிம்மதி கிடைக்கும். அதுவே என்னையே சின்ன வயசில் என்னை இங்கே தான் விற்று வாங்கினாங்களாம். நான் மூணாவது பையன் பிறந்ததுனால வீட்டில் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால என்னை வந்து விற்று வாங்கினாங்க. அந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா கூட இங்கே வந்து நம்ம விற்று வாங்கினோம்னா நம்மளுடைய குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லோரும் சொல்கிறாங்க. இப்போது சிலுவையார் கோவில் வந்து உள்ளே எப்படிலாம் இருக்குங்கிறத பார்த்துருப்பீங்க. அடுத்து கடற்கரை வியூவை நம்ம பார்த்துட்டு அப்படி சவரியர் வாழ்ந்த குகையை பின்னாடி போய் பார்க்கலாம் வாங்க. சவரியர் வாழ்ந்த குகையை பார்க்குறதுக்கு கோயிலுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரம் நடந்து தான் போகணும். நடந்து போனதுக்கப்புறம் தான் அந்த இடம் வரும். வாங்க போகலாம். இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு ஒரு இடம், சூப்பரான ஒரு இடம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம சர்ச்சிலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி தான் இருக்குது, கடற்கரை ஒட்டி வச்சுருக்காங்க. நம்ம உள்ளே போய் நம்ம மனசில் உள்ளதை எல்லாத்தையும் கவலை எல்லாத்தையும் சொல்லி நம்ம வேணோம்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு மன நிம்மதி கிடைக்கும். உள்ள நல்ல பெரிய இடமா இருக்குது, நல்லா நிறைய பேர்னாலும் உட்காந்து நம்ம அமைதியாக வேண்டிக்கலாம். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படி நம்ம தியானம் பண்ணிவிட்டு அந்த இதுக்கு பின்னாடி வந்தோம்னா நம்ம சவரியர் வாழ்ந்த குகையே இருக்குது. கடலை ஒட்டி ரொம்ப பக்கத்தில் சவரியர் வந்து பதுங்கியிருந்த இடம், ரொம்ப மறைஞ்சிருந்து வாழ்ந்த இடம் தான் இந்த இடம். பாருங்கள், கடல் பக்கத்தில் சவரியர் வாழ்ந்த குகை. இதுதான் சவரியர் மறைந்திருந்து வாழ்ந்த குகை. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் புதுமை கிணறு. இது பார்த்தீங்கன்னா கடற்கரை பக்கத்தில் நல்ல தண்ணி இருக்குது. இதை குடித்து பார்த்தா தண்ணி வந்து அமிர்தமாக இருக்கும். புதுமை தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுதான் நம்ம சபரியர். விட்டுட்டு சின்ன பிள்ளையில் நம்ம இந்த இதில் வந்து எலுமிச்சம்பழம் போட்டால் கடற்கரைக்கு வந்துடும் சொல்லுவாங்க. இதில் எலுமிச்சம்பழம் போட்டால் எதுக்கும் கடற்கரைக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டான். அது எப்படின்னு தெரில. ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து பார்த்து இப்போ நம்ம அந்த புதுமை நீரை குடிக்கலாம். புதுமை நீர் வந்து ரொம்ப புனிதமானது, இதை கொஞ்சம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நமக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நம்ம வாங்கி குடிச்சிக்கிட்டு நம்ம மணப்பாடு சர்ச்சை ஃபுல்லாக பார்த்துட்டோம். திருச்செந்தூர் வரைக்கும் வந்திருக்கீங்க அப்படின்னா அந்த கண்டிப்பாக வந்து இந்த மணப்பாடு சர்ச்சை வந்து ஃபுல்லாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். கடற்கரை காற்று, கடற்கரை வியூவில் வந்து ஒரு அழகான ஒரு சர்ச்சு, கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.